தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ஹரிச்சந்திரன் நானு அடுத்த பாகம் வந்து கீழே கொடுத்துருக்க லிங்க்கு ஃபேஸ்புக்கில் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த பாகம் அங்கே இன்டிமேஷன் பண்ணுறோம், நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. என்ன ஊர் தெரியுதா? திருவண்ணாமலை கோபுரம் நோக்கின்றோம். என்ன ஊர் தெரியுதா? என்ன ஊர்? சரி பாப்பா, சரி பாப்பா. அடே பாண்டிச்சேரி பாப்பா, அப்படி விளக்கமா சொன்ன ஐயா, விளக்கமா. வணக்கம். நல்லா இரு. உன்னை அடைத்த காரணம் என்ன? இதோ ஹரிச்சந்திரன் இடத்துல ஒரு பூஜை வாங்க வேண்டும். நான் ஏதேதோ சூதுகள் சூழ்ச்சிகள் செய்து பார்த்த அவன் இடத்தில் பொய்யை வாங்க முடியவில்லை. நீ 48 நாள் கெடு வச்சிருக்கான். ஆடு மூலம் அசையா போல அனைத்து தாரபாத்தி எனக்கு கொடுத்துட்டான். இப்ப 48 நாள் அவன் கூட இருக்கணும். இருந்த அந்த ஒரே ஒரு பொய் எப்படின்னா இருங்க ஐயர், அவன் கொண்டாடி நானாச்சிர. வீட்டுக்கு வந்தால் என் பொண்டாடி வெள்ளப்பாவோட காய் வச்சிருந்தால் அந்த வெள்ளப்பாவோட நாடா புடிக்கு போட்டு வைத்தாள். அதனால எப்படி பயிர் எடுத்து? நட்சத்திர இப்போ நீ போக வேண்டும். யார் இடத்தில்? ஹரிச்சந்திரன் சத்ரமதி அவரிடம் சென்று ஒரு பொய்யை வாங்கணும். வாங்குவியா? வாங்குறேன். சத்தியமா? நான் வாங்குறேன். 48 நாள் கிடையாது. வாங்குறேன். 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 வாங்கிடுவோம். வாங்கி அதான் வாங்கிட்டே வீங்க போச்சு. பாண்டரங்கன் அவர்கள் அடியனுக்கு 6 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்திருக்கின்ற கொடுத்தவர் அனைவரும் இருக்கட்டும் இருக்கட்டும். நான் கூட நான் வேலைக்கார பையனா, நான் பூஜா தூக்குற பையன் கிடையாது. நான் வர மாட்டேன். அதோ பா நட்சத்திர
அவனை உன்னிடத்தில் அவனை அனுப்புவேன். ஆனால் பொன்பட கொடுத்தா கொடுத்துரு, இல்லையா போய் சரி அவன் கூட வருவான். அவன் இடத்துல நீ கொடுக்க வேண்டும். எவ்வளவு ஐயா? எவ்வளவு நான் கொடுத்த பொன் பொருள்? 48 நாள் 48 நாள் 48,000 வராகும். அவனிடம் நீ கொடுக்கணும். நட்சத்திர ஏறு ஹரிச்சந்திரன், சந்திரமதி, லோகிதாசன். அம்மா
பண்ணவா. இப்பொழுது இந்த அக்னி ஆற்றை கடந்து இந்த காசிமாபுரி வந்து காசி மாநகரை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப மழை பெஞ்சாலும் வேலைக்கு போறது கிடையாது. எப்படி அண்டு கொடுப்பிடு? அதனால நீ பிச்சை எப்படி கொடுக்க போறா? எப்படி கொடுக்க போறா? உன் கடனை எப்படி தீர்க்க போறா? பிச்சை எடுத்தால் மன்னவா ஐயா மன்னவா வருத்தமேறும், மன்னவா வருத்தமேறும். இந்த மாமுனி விஸ்வாமுத்திரன் மன்னவாய் வருத்தமேற, இந்த மாமுனி விஸ்வாமுத்திர ஐயா தன்னையே வெறுத்திட்டாலும், ஐயா தன்னையே வெறுத்திட்டாலும் இந்த தரகானை வெறுக்குண்ணாது, இந்த தலகானை வெறுக்குண்ணாது. என்னையும் என் மகனை விற்று அது இழம்பிய மொழி படிக்கு, என்னையும் என் மகனை விற்று இளம்பீடு மொழி படிக்க ஐயா பொன்னையே வாங்கி தந்து இவரை போக வேண்டுகிறேன். ஐயா விற்பனை செய்து Yeah.
விஸ்வாமித்திரர் எப்பொழுது எங்களுடைய நாட்டிற்கு வந்தாரோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் நாங்கள் பட்ட துன்பமோ அல்லது எங்கள் முன்னோர்கள் ஏதோ தவப்பலம் செய்தார்களோ என்று நாங்கள் பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தோம். அவர் வந்த உடனே ஆடும் பொருள் அசையும் பொருள் நாடு நகரம் உப்புச்சட்டி வரவோடு அனைத்தையும் பறித்துக் கொண்டு இப்பொழுது ஏற்கனவே காலத்தில் கொடுக்க வேண்டிய பொன் பொருளுக்காக 48 நாள் கெடு கொடுத்திருக்கின்றார். மனைவி சந்திரமதியும் நானும் மகன் லோகிதாசனும் இந்த காசியம் பதிலே என்னுடைய மனைவி அந்த கடனை தீர்ப்பதற்காக என்னை எப்படியாவது விற்றாவது கொடுத்து விடுங்கள் ஐயா அப்படி என்று கேட்கின்றார். ஆனால் காசில் இருக்கக்கூடிய கணவர்மார்களே கையில் பணம் வைத்திருப்பவர்கள் என்னுடைய மனைவியை பெற்றுக் கொண்டு பணத்தை கொடுங்கள் ஐயா. இந்த ஊரிலே இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் என்னுடைய மனைவி நீங்கள் கையால் சொல்லுகின்ற காலை நீங்கள் சொல்லுகின்ற வேலையை அனைத்தையும் செய்வாள். அரண்மனையிலே ராணி போல வாழ்ந்திருந்தவள் எங்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமையா ஈசா பரமேசா சர்வேசா ஜெகதீசா இந்த ஊரிலே இந்த காசியம்மதின நகரத்திலே பணம் வைத்திருக்கக்கூடிய கணவர்மார்கள் எல்லோரும் பணத்தை கொடுத்து என்னுடைய மனைவியை பெற்று செல்லுங்கள் ஐயா. ஐயா கோசியன் கடனை தீர்ப்பதற்காக தன்னுடைய மனைவியே விட்டு விலை கூறி விற்கப் போகிறேன். இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பணத்தை கொடுத்து என்னுடைய மனைவியை வாங்கி கொண்டு என்னுடைய கடனை தீர்ப்பதற்கு உறுதுணை செய்யுங்கள் ஐயா. ஐயா பணம் படைத்த கடனமான்களே இந்த ஊரிலே பணம் வைத்திருப்பவர்கள் யாரும் இல்லையா என்னுடைய மனைவியை வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. இப்படியாக ஹரிச்சந்திரனாகப்பட்டவன் தன்னுடைய மனைவி சந்திரமதியும் லோகிதாசனும் மிக்க துணிந்து துணிந்து இருக்கின்ற நேரத்தில் இந்த நாட்டிலே இந்த காசியம்பதி நன்னகரத்திலே அடிமை வேலை செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தை கொண்டு காலகண்டையர் ஐயருக்கு காலகண்டி என்ற மனைவி உண்டு. அவள் தனக்கு வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு ஆள் வந்து வேண்டும் அப்படி என்று இதோ காலகண்டி ஆகப்பட்டவள் காலகண்டையரும் சொல்ல அதோ காலகண்டர் தர்பார் அன்னவரால் கதை தொடரும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெருக்குத்து ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தெருக்குத்து வீடியோவை முழுசாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தெரியுமா சொந்த பேரு தெரியுமா சுவாலை என்று புரியுமா
வணக்கம் நண்பா. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போட்டு இருக்கேன், ஆனால் வியூஸ் போக மாட்டேருக்கு, சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டத்தில் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய தெருக்குத்து வீடியோ வந்துட்டு இருக்குது. அன்னாடிக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் தினமும் வீடியோ வர்றது சாத்தியமாகும்.